இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனை நேரத்தில் எங்களோடு இணைந்து ஆண்டவரை உயர்த்தும்படிக்கு கடந்து வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை என் ஆண்டவர் உயர்த்த போகிறார். நாடு முழுவதும் எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ நபர்கள் எத்தனையோ விதமான தேவைகளோடு கூட இருக்கிறாங்க. ஆமென். சாப்பாட்டு தேவை, பணம் தேவை, ஆக்சிஜன் தேவை, இன்னும் பெற்றோரை இழந்தவர்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் தேவை. தேவைகள் பல விதத்தில் எத்தனையோ பேர்த்துக்கு இருக்கிறது. சகேயுவுக்கு தேவை இயேசு. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க சகேயு வகை தேடினார். 38 வருடமாய் வியாதியாய் கிடந்தவனுக்கு தேவை இயேசு. இயேசு வந்ததுனாலதான் அவனுடைய படுக்கையை மாற்ற முடிந்தது. இன்றைக்கும் இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லாக்டவுன் சமயத்துல வேலை இல்லாம இருக்கிறோம், பணம் இல்ல, வீட்டில் ஒரு செலவுமே இல்லை, என்ன செய்வது என்று சொல்லி தெரியாம கலக்கத்தோடு இருக்கிறீங்களா, அழுகையோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா எத்தனை லட்சம் தேவை எனக்கு இருந்தாலும் சரி, நீர் எனக்கு தேவை. ஆண்டவர் தேவையானது ஒன்றே ஒன்று, அது இயேசு மட்டும்தான் என்று சொல்லி மரியாள் தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல, இந்த ஆராதனை வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவை இயேசு. இயேசு வந்துட்டாலே போதும், உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும், நடக்காதவைகள் நடக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென் சொல்லுங்களே. ஆமே. என்னோடு சேர்ந்து கண்களை மூடி, பரிசுத்த பிதாவே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. எங்களுக்கு தேவை நீங்க தான். பல தேவைகள் இருக்கலாம், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், இயேசு எங்களுக்கு தேவை. இந்த ஆராதனையில இயேசு எங்களுக்கு தேவை. இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலோ குடும்பத்திலோ இயேசு தேவை. எங்க பட்டணத்துக்கு இயேசு தேவை, எங்க தமிழ்நாட்டுக்கு இயேசு தேவை, இந்திய தேசத்திற்கு இயேசு தேவை. ஆண்டவரே, அப்பா உங்க பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும் சாமி, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவன்ல நாளெல்லாம். உண்மையா சொல்வீங்களா? சொல்லுங்க என் கூட சேர்ந்து, என் தேவையெல்லாம் நீர்தானே, பெரிய தேவைகள் இருந்தாலும் சரி, இயேசு ஒருவர் போதுமானது. என்னோடு சேர்ந்து அப்பா நீ எங்களுக்கு போதுமானவர். ஆமென். ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்தின் மகிழ்ச்சி எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. பாடுங்க. நன்றி, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, இல்லத்தின் எல்லாமே நீர்தானையா, உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, இல்லத்தின் எல்லாமே நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் சரி, வழிகளை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நன்றி அப்பா, நன்றி ராஜா. வழிகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்தே, வழிகள் அனைத்தையும்
சார்பில் செயலாற்றுகிறேன், எல்லாமே செய்து முடித்தேன். என் சார்பில் செயலாற்றுகிறேன், எல்லாமே செய்து முடித்தேன். தேவை எல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் மகிழ்ச்சி நிதானையா, இல்லத்தின் எல்லாமே நிதானையா, உள்ளத்தின் மகிழ்ச்சி நிதானையா, இல்லத்தின் எல்லாமே நிதானையா. பட்ட பகலை போல நம்முடைய நீதியை விளங்க செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எமே எஸ் மலையின் மீது இருக்கிற ஒரு பட்டணம் ஒருபோது மறைவா இராது. என் ஆண்டவர் உங்களை ஒருபோது மறைத்து வைக்க மாட்டார். எம்மே நன்றி. பட்ட பகல் போல என் நீதி விளங்க செய்வே, பட்ட பகல் போல விளங்க செய்தே. நோக்கி அமர்ந்திருப்பே, உமக்காய் காத்திருப்பே, நோக்கி அமர்ந்திருப்பே, உமக்காய் காத்திருப்பே. தேவையெல்லாம் நீதானே, என் தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, இல்லத்தின் எல்லாமே நீதானையா, உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானடி, இல்லத்தின் எல்லாமே நிதானையா. 38 வருஷமாய் வியாதியாய் கிடந்தவனுக்கு தெரியும், நான் போகுவதற்கு முன்பே ஆண்டவரே வேற யாரோ போயிடுறாங்கப்பா, வேற வழி இல்லை. ஆனா அவனை நம்பிக்கை வீண் போகவில்லை. அவனுக்கு தெரியும் இயேசு என்னை தேடி வருவா. இயேசு அவனை கண்டு இவன் ரொம்ப வருஷமா இங்க இருக்கிறான் என்பதை இயேசு கண்டார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவனை இயேசு கண்டார் என்று சொன்னால், எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, உங்க தேவைகள் எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி, உங்க பலவீனம் எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி, கர்த்தர் போதுமானவரா இருக்கிறான். ஆமே. இன்னைக்கு கோபங்கள் எல்லாம் மாறணும், எரிச்சல்கள் எல்லாம் நீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி. கோபங்கள் எரிச்சல்கள் அகற்றி எரிந்து விட்டே, சொல்லுங்க. கோபங்கள் எரிச்சல்கள் அகற்றி எரிந்து விட்டே, நம்பி உள்ளே உம்மையே நன்மைகள் செய்திடுவே, நம்பி உள்ளே உம்மையே நன்மைகள் செய்திடுவே. தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, இல்லத்தின் எல்லாமே நீதானையா, உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, இல்லத்தின் எல்லாமே நீதானையா. பாதத்தில் வைக்கிற ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாமே உங்க
உங்க சமூகத்துல வைக்கிறேன். நீங்க தான் எனக்கு நல்ல ஆறுதலை செய்து அப்பா எங்களை வழி நடத்துங்க. அல்லாட விட மாட்டேன் ஆண்டவரே, நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே, நீங்களை கைவிட மாட்டேன். பாதத்தில் வைத்து விட்டே பாரங்கள் கவலைகள் வச்சிருங்க. பாதத்தில் வைத்து விட்டே பாரங்கள் கவலைகள் தள்ளாட விட மாட்டே, தாங்கிய நடத்தி செல்வே, தள்ளாட விட மாட்டா, தாங்கிய நடத்தி செல்வா. தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஓ தேவையெல்லாம் ரவள ரசகதரவா, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒரு அர்ப்பணிப்போடு தேவையெல்லாம் நீங்கதான். தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்க தேவையெல்லாம். இத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, சொல்லுகிறவங்க வாழ்க்கையில் என் ஆண்டவருக்கு தேவைகளை சந்திக்க போதுமானவரா இருக்கிறா. தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள ஆண்டவரே, இதுவரைக்கும் அநேக ஜீவித்த ஜெபங்கள் ஆண்டவரே நீதியை போல ஆக்குங்க, எங்க நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க செய்யுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க நீதியை வெளிச்சத்தை போலவும் உங்க நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். எதற்கும் கவலைப்படாதிருங்க, ஆண்டவர் ஒருபோதும் உங்களை தள்ளாட விடவே மாட்டார், தாங்கி நடத்தி செல்வார். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே, உமக்காய் காத்திருப்பே, உம்மையை நான் பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்பியாவே, உம் சமூகத்தில் அக மகிழ்வே, உமக்காய் காத்திருப்பே, உம்மையை நான் பற்றி கொள்ளுவே, திருப்பியாவே, சமூகத்தில் அக மகிழ்வே. இயேசையா, 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 இந்நீதி நீதானையா, யெகோவாசிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, யெகோவாசிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. இயேசையா, 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 என் நீதி நீதானையா, இயேசையா, 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 என் நீதி நீதானையா, யெகோவாசிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, யெகோவாசிக்கேனே ஓ சவரவரா, எங்கள் நீதி தெய்வம் நீதாமருமடையோ, யெகோவாசிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஆண்டவரே,
பார்க்கருடைய ஆண்டவரே செல்வ திருச்சியை பார்க்கிறோம். நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது ஆண்டவரே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல எங்களை நீர் அதிகாரியா வைப்பீராக ஆண்டவரே. உறவள ரசதரவா நன்றி. துன்மார்க்கரின் செல்வ திருச்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திருச்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்த பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர் தானையா. ஏகவாசிக்கேனோ நீர் தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர் தானையா. எல்லாருமே ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஓ உமக்கு நன்றி, உமக்கே மகிமை செலுத்துகிறோ. ஜனங்களோடு பேசுங்க, நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுங்க. இந்த பிரசன்னங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உங்களை ஆண்டவர் தள்ளாட விடமாட்டா. எத்தனை பேத்துக்கு விசுவாசம் இருக்குது? அவன் நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். இன்னைக்கு குறைவோடு இருக்கலாம், இதே குறைவோடு ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டா. இந்த குறைவுகள் மத்தியிலும் என் ஆண்டவர் நிறைவே உங்களுக்கு தருவா. தீமையை நன்மையாய் மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் உங்களோடு இருக்கிறார். அம்மை சொல்லுங்கள். எனவே இந்த ஆராதனை நேரத்தை எங்களோடு இணைந்து ஆண்டவரோட நேரத்தை நீங்க செலவிட்டு இருக்கிறீங்க, இதை கேட்டு இருக்கிறீங்க, எங்களோடு இணைந்து பாடி இருக்கிறீங்க, சிலர் அழுது இருக்கிறீங்க. ஆண்டவர் இதுக்குண்டான பலனை நிச்சயமாய் உங்களுக்கு அவர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கண்களை மூடி ஆண்மையின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, நித்தம் பெருகும் கிருபை கொண்டது நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இந்த வேளை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.